ஈரோட்டில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், ஈரோட்டில் எந்த இடங்களில் மழைநீர் தேங்கி உள்ளது, மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா, விவரங்கள் என்ன? ஈரோடு மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து இரவு நேரத்தில் கனமழை என்பது பெய்து வருகின்றது. அதே போலவே நேற்றிரவும் கனமழை என்பது கொட்டியிருக்கின்றது. ஈரோடு மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக இருக்கக்கூடிய ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாநகராட்சி 49வது வார்டுக்குட்பட்ட சேனாபதி பாளையம் என்ற இடத்தில்தான் இந்த தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த ஓடைகள் செல்லக்கூடிய இந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய தண்ணீர் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை சூழ்ந்திருக்கின்றது. சேனாபதி பாளையம் மற்றும் அதே போன்று அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ளாக இந்த தண்ணீர் குடியிருப்புகளுக்குள் நுழைந்திருக்கின்றது. நேற்று இரவு இந்த தண்ணீர் உள்ளே புகுந்ததன் காரணமாக இரவிலேயே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தீயணைப்புத் துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு இங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முழங்கால் அளவிற்கு சாலைகளில் பெருக்கெடுத்திருக்கக்கூடிய தண்ணீர் வீடுகள் புகுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பதும் முடங்கி இருக்கின்றது. மக்கள் தெருவில் நடந்து வருவதற்கு கூட முடியாத ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு, இப்போ நீ எவ்வளோ பேர் வெளியில் வந்திருக்கீங்க, இந்த இந்த பகுதியில் எவ்வளோ பாதிப்பு இருக்கு? ஐயா, நைட்டு ஒரு 11 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. ஒரு மணிலிருந்து இதாகணும், அதாவது வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வயதானவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டோம். தீயணைப்புத்துறையும் வந்தாங்க, வந்த எல்லோரும் இப்போ பார்த்து சேஃப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மொத்தம் ஒரு 60-70 வீடு இருக்குது சார். ஒன்றும் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் கொண்டு சேஃபாக வச்சாச்சு. வெள்ளம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. உங்கள் வீடு எங்கே இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி நிற்குது? எங்கள் வீடு அந்த அடுத்த வீதியில் இருக்குது, இந்த மட்டத்துக்கு தண்ணி இருக்குது. அங்கே வந்து நிறுத்தி இந்த டூ வீலர் எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு. வீடு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்குது. 3 ரூம்லையுமே இங்கே இந்தளவுக்கு தண்ணி, இங்கே தண்ணி குறைஞ்சாதான் அந்த தண்ணியும் குறையும், இல்லைன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வெள்ளம் வந்திருக்கா, என்ன காரணம், இப்போ உங்கள் வீடு எவ்வளோ தண்ணி நிற்குது? சார், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் இது ரீசெண்டாக வந்திருக்கு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து எடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இன்னொன்று சுத்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்திருக்கலாம் மேபி. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உள்ள ஊருக்குள்ளே தண்ணி வருது அப்படின்னா அங்கே ஒரு சில தனியார் நபர் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கும். இப்போ அதுவும் கவுன்சிலரும் சொல்லிட்டாங்க, யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வேரே வர சொல்லிட்டாங்க, அவங்க வந்து அளவு எடுத்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ சிரமமாக இருக்குது? சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான், 4 மணிக்கு மேலே தான் தூங்கி எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு பார்த்தோன்னு வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருந்துச்சு. அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் எந்த இதுவும் சமையலுக்கு எதுவுமே பண்ண முடியல, வெளியவே வேலைக்கே போக முடியல, சும்மா சிரமம், ரொம்ப சிரமமாக இருக்குது. சேனாபதி பாளையம் அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தான் இதுபோன்று அந்த வெள்ளக்காடாக இந்த காட்சி அளிக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரால் இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் முடங்கி இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான கால நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.